ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு டாட்டா டியாகோ காரை வந்து இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். நிறைய கார் இந்த கார் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க மார்க்கெட்டில். ஒரு நல்ல பேர் எடுத்த கார். இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, இந்த காரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாக பயங்கரமாக இருக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2016-17 மாடலுங்க. 16 வந்து வந்தது, 17 ரிஜிஸ்ட்ரேஷனு, 27,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஓனரு, உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஏபிஎஸ், ஏர் பேக்கு எல்லாமே இருக்குது. ஏசிலாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு கார் கிவ்அவே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை இப்போ இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்லேயே வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட்டஸாக வச்சுட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய கீழே கொடுத்துருக்கேன் டெலிகிராம் குரூப், அதில் கொண்டு நீங்கள் வந்து எனக்கு அனுப்பிச்சிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு கார் கிவ்அவே கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கலந்துக்கிற முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்படியே வாங்க இந்த கார் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டே வருவோம். எக்ஸி செட் மாடலுங்க. அப்படியே வாங்க, அப்படியே ஃப்ரெண்டில் பாருங்களேன். ரொம்ப தரமான ஒரு வண்டிங்கிறதுக்கு அவ்வளோதுக்கு நீட்டாக, வெறும் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. டாடா டியாகோ மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு வண்டி. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்லாவும் இருக்குங்க வண்டி. மார்க்கெட்டில் நல்ல டாப் சேல்ஸில் போகக்கூடிய வண்டி தான். அப்படியே பானட்லாம் பாருங்கள், நல்லா இருக்குங்க பானட்லாம். ஒரு சூப்பரான கிளியரன்ஸில் நல்லா இருக்குது இதெல்லாம். அப்படியே டயர் பாயிண்ட் பாருங்கள். டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85-90% இருக்குங்க, நல்லா இருக்குங்க. இது ட்ரம் வீலு தான், ஆனால் ஏபிஎஸ் பிரேக்கு, ட்ரம் வீலு. அப்படியே பெண்டர்லாம் பாருங்கள், நல்ல ஒரு ஃபினிஷிங்கில். ஹெட்லைட்லாம் பாருங்கள், அந்த ஒரு வெயிலில் இந்த வண்டி நிற்கலைங்க. ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் பண்ணி நல்லா நீட்டாக தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ வண்டி நம்பர்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்டில் வந்து ரைட் டயர் பாருங்கள், ரைட் டயர் பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கு. இந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து வண்டி சுத்தமான வண்டிங்க, நல்ல ஸ்பெசிஃபிகேஷனில் உள்ள வண்டிங்க. இது இன்டீரியரில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், சுற்றி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க வண்டி. அப்படியே பாருங்களேன், அப்படியே பாருங்கள். பேக் டயர் பாருங்கள், பேக் டயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வண்டி வந்து கொஞ்சம் நேற்று மழை பெஞ்சதுனால இந்த சின்ன சின்ன தூசிகள் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன தூசிகள் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் இப்போ உங்களுக்கு எடுத்தாச்சு வீடியோ. உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ்லாம் போட்டு விட்றேன், அதையும் பாருங்கள். சூப்பரான வண்டிங்க, அப்படியே பாருங்களேன் அதோடைய அழகை பாருங்கள். ரொம்ப நீட்டாக வெறும் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னா இப்போ பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு வண்டியை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு. அது இல்லாமல் அப்படியே உள்ளே வாங்கலை, உள்ளே தாங்க இந்த காருடைய அழகை, ஒட்டுமொத்த அழகு இருக்குங்க. எக்ஸி செட்டு மாடலு இங்கே பாருங்களேன். டாப் வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குமோ, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் எல்லாமே, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வென்டிலேட்டரு எல்லாமே பாருங்களேங்க. ஒரு டாப் வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே அப்படி இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க சீட்லாம். அதோட அப்படியே சீட்டை பாருங்களேன். அப்படியே வாங்க, நம்ம வந்து ஸ்டேரிங்கை முதல்ல பார்த்துருவோம். வாய்ஸ் காலிங்லாம் இருக்குங்கிறத காட்டியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இன்ஃபில்ட்டாக வருதுங்க இந்த வண்டியில், வாய்ஸ் காலிங்கு இதில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஏர் பேக்கு, இதில் ஏர் பேக் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடில் ஒரு ஏர் பேக் இருக்குது, நம்ம அப்போ வீடியோவில் லாஸ்ட்டில் பார்ப்போம், அந்த சுற்றி உரையில் பார்ப்போம். இதில் இன்ஃபில்ட்டாக ஏர் பேக் இருக்குது. ஒரு சூப்பரான வண்டிங்க, கிடச்சா விட்டுறாதீங்கிற மாதிரி இந்த வண்டியெல்லாம் நல்ல காருங்க. அந்த பாருங்கள் ஸ்பீடோ மீட்டர்ஸு, ஆர்பி மீட்டர்ஸு எல்லாமே பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு டேஷ் போடுங்க, நல்ல டேஷ் போர்டு. அப்படியே பார்த்து வாங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு டேஷ் போர்டு, கிளியராக இருக்குன்னு பாருங்கள். அதில் ஏர் பேக் இருக்குது அப்படிங்கிறத அந்த மூலையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்து வாங்க. ஸோ உள்ளே வந்து அப்படியே பாருங்கள், சீட்டில் உள்ளெல்லாம் பாருங்களேன், ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதே மாதிரி சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம், 8 ஸ்பீக்கர் இருக்குங்க. அதில் ஸ்பீக்கர்லாம் எல்லா இடத்துலையும் இன்ஃபில்ட்டாக ஸ்பீக்கர் வந்துடும் இங்கே பார்த்திங்கன்னா, இதில், அதே மாதிரி ஃப்ரண்டில், இங்கே சைடில், எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் வந்துடும். இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம் எவ்வளோ அப்படி ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். டாடா டியாகோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடாடாடா, ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குங்க. அதே மாதிரி ஏசிக்கு உள்ளதுக்கு, அடுத்து வந்து உள்ள யூபிஎஸ் அடாப்டரு, மற்றும்
யூட்டிலிட்டி ஸ்பேஸ், செல்ஃபோன் வைக்கிறதுக்கான செல்ஃபோன் ஹோல்டரு, கப் ஹோல்டரு, கியர் லீவரை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, 5 கியர்ஸு. அடாடா, அப்படியே வாங்க சீட்டை பார்ப்போம். அப்படியே சீட்லாம் பார்த்தீங்களா, அப்படியே ஃப்ரண்ட்டு சீட்டை பாருங்களேங்க. இப்போ லக்ஸரியான சீட் கவருங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒழுங்காக ஃபிட் பண்ண தெரியாமல் ஃபிட் பண்ணி வச்சது போகும்போல இதோட அழகாக கெடுத்துருச்சு. இது கொஞ்சம் மற்றபடி நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் உள்ள லைட்லாம் சூப்பரான இன்டீரியருங்க, நல்ல இன்டீரியர். பேக் சீட்டு பார்த்தீங்களா, பேக் சீட்டுமே நல்லா இருக்குங்க உட்காந்து போகிறதுக்கு. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இந்த கமாண்டிங் சீட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சீட்டை பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க இந்த சீட்டும். அப்படியே வாங்க பேக் டோருக்கு போவோம். அப்படியே பேக் டோர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் டோர்லாம் பார்த்துங்க. பேக் டோருமே வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, ஏர் பேக்கு, டோட்டல் வந்து ஹை-எண்ட் மாடலுங்க. இது நல்லா இருக்குது. அது மாதிரி இதோடைய ஃபுட் பேஸும் நல்லா இருக்குங்க. உட்காந்து போகல ஒரு ஃபுட் பேஸ் இருக்குது. எப்படி உட்காந்து பார்த்துருமா, வாங்க உட்காந்து பார்த்து. பெரிய சீட்டு ஏறுங்க. நல்ல மொழி நம்மளுடைய முட்டிக்காலுக்கு இதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது. அது மாதிரி டிரைவர் சீட்டு மேக்ஸிமம் ஃப்ரெண்டில் தள்ளி தான் இருப்பாங்க. ஸோ எந்தளவுக்கு நல்ல கால் நீட்டிக்கலாம். ஒரு கமாண்டிங்கான சீட்டு அங்கேயே. அடடா, இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்க்கல அதோடைய அழகை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. ஒரு நல்ல கார் நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்க. டாடா டியாகோவிலே வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு கொண்ட கார் இது. மியூசிக் சிஸ்டம் இன்ஃபீல்டாக இருக்குது, ஏர் பேக்கு, டபுள் ஏர் பேக் இருக்குது, 8 ஸ்பீக்கர் கொண்ட மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சூப்பரான லக்ஸரியான சீட் கவர்ஸ் இருக்குது, எல்லாமே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, சில்லுன்னு ஏசி வரக்கூடிய அந்தளவுக்கு மிஷினரிஸ்லாம் நல்லா இருக்குது. மோட்டர்ஸ், ஏசி மோட்டர்ஸ்லாம் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி இருக்குது. ஆமாம், அப்படியே வாங்க அப்படியே பின்னாடி போவோம். டோரில் பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இது ட்யூட்டரு, அது நல்ல ஃபேஸ் தரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். அப்படியே வாங்க நம்ம டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோங்க. அப்படியே டிக்கியை பாருங்கள். பேக் சைட்டு டைல் லேம்பு, பின்னலகு, அதோடைய பின்னலகு பாருங்கள். எக்ஸி செட்டுக்கான வேரியன்ஸுக்கான லோகோ, டியாகோக்கான ஒரு லோகோ, ரொம்ப அற்புதமாக அழகாக நீட்டாக இந்த கார் இருக்குங்க. எந்த கிராச்சஸும் இல்லை, கிராச்சஸே இல்லைங்க, கிராச்சஸ் இல்லாத ஒரு வண்டி. அப்படியே டிக்கியை ஓப்பன் பண்ணுவோம். எவ்வளவுக்கு ஃபுட் பேஸ் பாருங்கங்க, சூப்பரான ஒரு ஃபுட் பேஸு, நல்ல காருங்க. ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான ஒரு கார், தங்கம் மாதிரி இருக்குங்க இந்த கார். அப்படியே வாங்க, இதை அழகாக பார்த்தீங்களா. ஸோ இது இதோடைய ரஸ்ட்லாம் பார்த்துக்குங்க, 2017. ஆனால் பாருங்கள் ரஸ்ட் எந்த ஒரு இதுவும் இல்லை, 2017 மாடல். ஆனால் ரெண்டு போன ஒரு ஓனர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ரெண்டு பேருமே தங்கமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த காரை. ரொம்ப மெயின்டைன் என்ன, 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, ஒரு ஆள் 27,000 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தாலுமே 60,000 கிலோமீட்டருங்க. இன்றைக்கி வெறும் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே யூஸ் இல்லை, அவங்க வாங்கியிருக்காங்க ஆனால் யூஸ் இல்லை. டயர் பேண்ட்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கு, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து பேக் டோர் வாங்க, இது அழகு பாருங்கள். அப்படியே பார்த்து வாங்க, பேக் டோருக்கு போவோம் நம்ம. எல்லாமே சீட்டிங்லாம் பார்த்தீங்களா, புது வண்டிங்க அது, நல்ல பினிஷிங்க, நல்லா அழகாக இருக்குது. அப்படியே டோர்லாம் பாருங்கள், அப்படியே உள்ள இன்டீரியர் பார்த்துருங்க. வாங்க ஃப்ரண்ட் டோருக்கு போவோம். ஃப்ரண்ட் டோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃப்ரண்ட் டோரும் நல்லா எவ்வளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இவ்வளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது, நல்லா ஓப்பன் ஆகுதுங்க இந்த வண்டி. ஸோ ஒரு நல்ல வண்டி. இங்கே பாருங்கள் இருக்குது ஏர் பேக் இருக்குது. ஸோ நல்ல வண்டிங்க. வாங்க அப்படியே இன்ஜினை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா. நம்மளுடைய அப்படியே அழகை பாருங்களேங்க, அதோடைய இன்ஜினுடைய அழகை பாருங்கள். இன்ஜினுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இடத்துல ரஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்களா, இன்ஜினுக்குள்ளே எந்த ரஸ்ட்டுமே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக அழகாக நீட்டாக அவ்வளோக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்க. வண்டி வச்சுருந்துருக்கவங்களும் நல்லா வச்சுருந்துருக்காங்கங்க, நல்ல க்ளீனாக இருக்குது. நேற்று மழை பெஞ்சதுனால இந்த பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் இங்கே மழைங்க நைட்டில், ஸோ தண்ணி வடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் நீட்டாக ரெடி பண்ணி அழகாக இருக்க இன்ஜினை பார்த்துக்கோங்க. ரிவோட்ரான் இன்ஜின் சொல்லிட்டு இன்ஜின்ங்க, ரிவோட்ரான். நல்லா உச்சரிக்கிறானான்னு தெரியல, பட் கரெக்டாக உச்சரிக்கிறேன்னு நினைக்கிறேன். டாட்டாவில் போட்ட ரிவோட்ரான் டியாகோ இன்ஜின், 2017 மாடலு, ரெண்டு ஓனரு, 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
இன்சூரன்ஸ் அடுத்த மாதம் வரைக்கும் இருக்குது, இது அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. ஏபிஎஸ் ஏர்பேக்கு, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு எல்லாமே நீட்டாக இருக்குது. இந்த கார் அப்படியே பார்த்தீங்கன்னா விலை எல்லாமே அண்ணன்ட்ட ஒரு திருப்பி நம்ம ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட நியூவாக வந்து 2016 லாஸ்ட்டு 17 மாடலு டாடா டியாகோ வந்திருக்கு. 27,000 கிலோமீட்டர் இருக்குது. கம்பெனி சர்வீஸு, எக்ஸி செட்டு வேரியண்ட்டு, 2 ஏர்பேக்கு, ஏபிஎஸ்ஸு எல்லாமே வந்துடும். ஃபுல் ஆப்ஷன்ஸ் வண்டி, வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி இருக்குது. விலை வந்து 4,15,000 சொல்கிறோம். நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா வாங்க, எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ அதெல்லாம் கம்மி பண்ணி தரோம். இப்போ சொல்கிற ரேட்டுக்கு வந்து நீங்கள் வாங்க போகிறதில்ல, சொல்லும்போது கொஞ்சம் சேர்த்து தான் சொல்லுவோம். வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு வரும்போது நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு கம்மி பண்ணி கண்டிப்பாக தரோம். வாங்க, கண்டிப்பாக பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம நண்பர் வண்டியை காமிச்சார், சுற்றி காமிச்சார். வண்டியை வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து இந்த நம்ம வெட்டிச்சோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டீட்டெயில்ஸோடு வந்துடும். நம்மகிட்ட இந்த வண்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெனால்டு கிட்டு இருக்குது, 2021 மாடலு, சிங்கிள் ஓனர், 30,000 கிலோமீட்டர் இருக்குது. கம்பெனி சர்வீஸு, வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இன்சூரன்ஸு 3 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது. வண்டி நீட்டாக இருக்கும், எதுவும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ சென்டர் இருக்கும், 2019, சிங்கிள் ஓனர், 25,000 கிலோமீட்டர் இருக்குது. வண்டி குவாலிட்டியாக இருக்கும், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, அதுவும் பண்ணித்தரேன் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறு ஏஸ்டாக இருக்குது, 2009, 2 ஓனர் விஎக்ஸ், 58,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு, வண்டி குவாலிட்டியாக இருக்கும். 235 சொல்கிற உங்களுக்கு கம்மி பண்ணி பேசி பண்ணித்தரலாம் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா இருக்குது, 2016-17, 2 ஓனர், 70,000 கிலோமீட்டர் இருக்குது. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க நேரில் வாங்க, முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணி தரேன். ஃபுல் வீடியோஸை பார்க்கணுன்னா நீங்கள் வெட்டிட்டு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸும் வந்துடும், ஃபுல்லாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.